கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 4. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறு பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு 1:7. உங்கள் விசுவாசம் இப்பொழுது பரீட்சிக்கப்படுகிறது. முந்தின நாட்களிலே கிருபையின் சூரியன் உண்மையில் பிரகாசித்தது போல பிரகாசித்த போது சத்திய அறிவின் அஸ்திவாரத்தை வைத்து கிறிஸ்துவ ஜீவித்தின் மேல் கட்டிடத்தை கட்டினாய். இப்பொழுதோ உன் விசுவாசம் பரீட்சித்து பார்க்க சூளையின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. உன் முழு பலத்துடன் பொறுமையை கையாண்டு சகலத்தையும் சகித்து நம்பிக்கையுடன் உனக்கு அருளப்பட்ட வாக்கு தத்தத்தை நினைவில் கொண்டு உறுதியாயிரு. கிறிஸ்துவின் பேரில் சார்ந்து பொறுமையுடனும் அமைதலுடனும் விசுவாசத்தில் பலப்பற்றிரு, உண்மையாக வெற்றி பெறுவாய். 1 கொரிந்தியர் 3:11 என்பதே. ஆமேன்.